வணக்கம் சார், உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறது ஒரு உருண்டை சத்தான உருண்டை செஞ்சு காட்ட போறேன். அறிவும் வளரணும், உடம்பும் வளரணும், அதுதான் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த உருண்டையை சாப்பிட்டா நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. பெரியவங்க வந்து வேணுங்கிற சத்து கிடைக்கும், நல்லா அவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி ஒரு உருண்டை உங்களுக்கு சத்து உருண்டை செஞ்சு காட்ட போறேன், வாங்க. இது வந்து கருப்பு உளுந்துப்பா, கருப்பு தோலி உளுந்து. அதை வந்து பாதி பாதி பாதியாக உடைச்சது, உடைச்ச உளுந்து. அதை வறுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, நிறம் சிவப்பு நிறமாக ஆகுது. இந்த மாதிரி நான் வறுத்து வாசம் வர வறுத்து வச்சுருக்கேன். உடைச்சக்கடலை பொட்டுக்கடலைங்கிறோம்ல, அது ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை பருப்பு வறுத்தது தோலோடு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அது ஒரு 150. இது வந்து 50 கருப்பு எள்ளு, 50 கிராம் கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம், ஆனால் கருப்பு எள்ளு தான் நல்லா சத்து. இது வந்து 300 கிராம் இந்த பாகு வெல்லம், வெல்லம் தான் அதை தட்டி மிக்சியில் போட்டு பொடிச்சு நாட்டு சக்கரை மாதிரி வச்சுருக்கேன். வெல்லம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி முடியாதவங்க நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெய் 150 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த உளுந்தை தனியாக பொடிச்சுக்கிடுவேன், இப்போ நல்லா நைஸாக பொடிச்சுக்கிடுவேன். இதுகளை இது ரெண்டையும் ஒன்றா பொடிச்சுக்கிடுவேன். அப்புறம் இந்த எள்ளை வந்து அரையும் குறையுமா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருவேன். அது கொஞ்சம் நறுக்கு புறுக்குன்றதுதான் நல்லாயிருக்கும் உருண்டையில். இப்போ நான் ஒன்றனா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உடச்ச கல்லையை போட்டுக்கிட்டேப்பா. இது வேர்க்கடலை பருப்பு வறுத்தது, பக்குவமாக நான் வறுத்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை வந்து நான் அரைச்சிட்டு வரேன். நான் வீடியோவில் கூட நான் வேர்க்கடலை பருப்பு மணல் வச்சு வறுக்கிறத காட்டியிருக்கேன். அந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் வறுத்துக்கறணும். இந்த பாருங்க, வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். தோலோட போட்டால் என்ன சத்து, பக்குவமாக வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் நல்லா கம கமன்னு வாசமாக இருக்கும். இப்போ நான் போய் பவுடர் ஆக்கிட்டு வரேன். இப்போ இந்த உடச்ச கல்லையும் வேர்க்கடலை பருப்பும் நல்லா பவுடராக நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். சளிக்கவெல்லாம் வேணாம்ப்பா, நல்லா அடித்தாலே போதும். இப்போ இந்த எள்ளு 50 கிராம் எள்ளை சும்மா பல்சில் ஒரு 2 தடவை அமைக்கி எடுத்துடுவேன். பாருங்கள், அடிச்சிட்டு வரேன். இப்போ இந்த பாருங்க, எள்ளை சும்மா பல்சில் ரெண்டு அமுக்கு அமுக்குனேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நான் இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு இது வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இதிலேயே போட்டுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு இனிப்பு கூடனா கூட போட்டுக்கலாம், குறைச்சுனா குறைச்சி போட்டுக்கலாம். நான் 300 வெள்ளம் போட்டிருக்கேன், எங்களுக்கு இது சரியாக போயிடும். இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அடிக்க முடியுமோ மிக்சியில் அடிச்சிட்டு வர, பவுடர் ஆக்கிட்டு வரப்பா. அதை இந்த உளுந்தையும் நல்லா நைஸாக அடிச்சாச்சுப்பா. சளிக்கவெல்லாம் வேண்டியதில்ல, லேசாக நெரு நெருன்னு இருக்கும், அது கடிச்சு சாப்பிடும்போது கூட நல்லா இருக்கும். இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்பா, ஒன்று போல கிளறி விட்டுக்கலாம். எல்லா இனிப்பு அந்த எள்ளு வேர்க்கடலை பொட்கடலை எல்லாம் ஒன்றா கலக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல கிளறி விட்டாச்சுப்பா. இப்போ இந்த நெய்யை இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். இந்த ஒட்டி இருக்க நெய்யும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாவுலேயும் வலிச்சு விட்டுக்கலாம். இப்போ நெய்யும் காஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்டி சூடும் இந்த நெய் இவ்வளோ சூடானா போதும், நல்லா காஞ்சி கொதிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை பூரா இதில் போடுவோம். அந்த கருப்பட்டிக்கும் அந்த வெள்ளத்துக்கும் அந்த நெய் சூடாக இருக்கிறதுக்கும் அப்படியே உருண்டை பிடிக்கிற லெவல் வரும். நான் கிண்டி காட்டுறேன். குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கப்பா, உடம்புல தெம்பு இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பசங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு முடியாது, விளையாட முடியாது, சோம்பேறியாக உட்காந்துருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்துலையும் இப்படி சாப்பிட்டு உடம்பை நல்லா வச்சுக்கிற பசங்க வந்து நல்லா துரு துரு துருன்னு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நல்ல சத்தான உணவு. இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கையில் ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு போயிட்டு அப்பப்போ அவங்க எடுத்து ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப தெம்பாக இருப்பாங்க.
அந்த வேர்க்கலை எல்லாம் மூல வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்லது. அந்த கருப்புளுந்து வந்து எலும்புக்கெல்லாம் நல்லது. வெள்ளத்துல வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்தெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எள்ளுலையும் இரும்பு சத்து கால்சியம் சத்து இருக்குது. எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா, சூப்பரா இருக்கும். முடிட்டேன் பாருங்க, நல்லா ஒன்று போல அந்த நெய்யும் லேசா எதமா சூடு இருக்கும். நம்ம அதுல நல்லா கிண்டிட்டு இறுக்கி பிடிச்சுக்கலாம். இப்ப எல்லாம் ஒன்று போல கிளறியாச்சுப்பா. இந்த பாருங்க, இப்படி பிடிச்சா பிடிக்க வரும், ஊத்தா ஊதுறோம். இந்த மாதிரி லெவல்ல இருக்கும்போது நம்ம உருண்டை அழகா பிடிச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சு மொத்தமா காட்டுறேப்பா. நெய் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும்ப்பா. மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, நரம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அந்த கருப்பு உளுந்து வந்து எலும்பு பிரச்சனை, முட்டி வலி, கை வலி, இடுப்பு வலிங்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து. இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எள்ளு, உடம்புல புரதச்சத்து சேர்றோங்கிறது அந்த உடச்சகல்ல. இப்படி எல்லாமே விதவிதமா கொடுத்துருக்கேன். அந்த வேர்க்கடல பருப்பும் மூளை வளர்ச்சிக்கு, நரம்புகளுக்கு, அனைத்துக்கும் நல்லதுப்பா. நான் இப்போ எனக்கு வந்து 7 லட்சம் சப்ஸ்கிரைபரா நீங்க ஆயிட்டீங்க. என்னைய ரொம்ப நீங்க நல்லா ஆதரிச்சிருக்கீங்க. என்னைய உங்க உறவினராகவே நீங்க நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த 7 லட்சம் சப்ஸ்கிரைப் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டணும்னு நினைச்சேன். ஆனா வெள்ளச்சக்கரையில செய்யக்கூடாதுப்பா. இது ஆரோக்கியமா நம்ம யோசனை பண்ணி பசங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி உங்களுக்கு அறிவும் வளரணும், உடம்பும் சுகாதாரமா இருக்கும். நான் யோசனை பண்ணி நான் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். கட்டாயம் எல்லாம் என் நினைவா வச்சு நீங்க சாப்பிடுங்கப்பா. நீங்க இவ்வளவு நாள் நீங்க எனக்கு ஆதரிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பாட்டி நான் இதை தாரேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நான் சந்தோஷத்துல செஞ்சிருக்கேன். நீங்க இதை செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு எல்லாம் ஆரோக்கியமா இருங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.